வணக்கம் இன்னைக்கு ஆன்மீகம் பகுதியில் ஒரு குட்டி கதை ஒன்றை பார்க்கலாம் குரு ஒருவரிடம் அவருடைய சீடன் ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டானாம் அது என்ன கேள்வின்னா குருவே நல்லதை படைத்த கடவுள்தானே கெட்டதையும் படைச்சிருக்காரு நல்லதை நம்மளுடைய மனசு அப்படியே ஏற்றுக்கொள்கிறது இல்லையா நல்லதை மட்டுமே ஏற்றுக்கிற நம்முடைய மனசு எதனால் கெட்டதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டானாம் அதற்கு அந்த குரு சிறிய புன்னகையோடு அது அவரவர் இஷ்டம் அப்படின்னு சொன்னாராம் இந்த சுருக்கமான பதிலின் பொருள் விளங்காம அந்த சீடன் யோசித்து கொண்டே இருந்தானாம் கொஞ்ச நேரத்தில் இரவு சாப்பாட்டு நேரமும் வந்தது குரு தன்னுடைய சிஷியனுக்கு உணவாக ஒரு டம்ளரில் பாலையும் ஒரு தட்டுல சாணத்தையும் கொடுத்தார் இதை பார்த்த சீடன் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறான் குழம்பி போன சீடனிடம் குரு சொன்னாராம் பசுவிடமிருந்துதான் பால் வருகின்றது சாணமும் அதே பசுவிடமிருந்து தான் வருகின்றது பாலை நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் நாம் எதற்காக சாணத்தை மட்டும் ஏற்க மறுக்கின்றோம் பால் போன்று நன்மையை தரும் பொருட்களை நாம் நேரடியாக மகிழ்ச்சி என்று சொல்லி அனுபவிக்கின்றோம் ஆனால் சாணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை உரமாக்கி மண்ணில் புதைத்து அது தரும் நன்மையின் மூலம் பலனடைகின்றோம் இதேபோலத்தான் வாழ்க்கையில் வரும் கெட்டதை மண்ணில் புதைத்து அதிலிருந்து கிடைக்கும் நன்மையை அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையின் உரமாக்கி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் என்றாராம் குரு மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி